யாரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதென்று எதிர்க்கட்சிகளிடையே ஒரு தெளிவில்லை என்றும் இதுவே அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக அமையும் என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் தற்போது முன்னிறுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். கூட்டத்திற்கு முன்னாலேயே ஸ்டாலின்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். சென்னையில நடந்த சிலை திறப்பு விழாவில் ராகுலை நான் பிரதமராக முன்னிறுத்துகிறேன் என்று சொன்னார். நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இருந்த கூட்டம், அவர் அந்த நிலைப்பாட்டில் நிலையாக இருந்திருந்தார் என்றால் அவர் பேச்சில் ராகுலை பிரதமராக முன்னிறுத்துகிறேன்னு ஏன் சொல்லலை? ஆக அதிலேயே அவருக்கு நடுக்கம் இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர்கள் யாரை முன்னிறுத்துவார்கள்?